Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 2023 க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்க. ஆசியாவின் முதல் மிதக்கும் திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல நடந்துச்சு. சைக்ளோன் 1 அப்படின்ட்டு இந்த பயிற்சி வந்து இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து. இது வந்து ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நடக்கக்கூடிய முதல் இராணுவ பயிற்சி. நடைபெறும் இடம் வந்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மார் அப்படிங்கிறது பகுதியில் வந்து இது நடைபெறுகிறது. அடுத்தது, இந்தியாவின் மிகவும் அசுத்தமான நதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கூவம் நதி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது, எந்த கிரகத்தில் வந்து 12 புதிய நிலக்கள் வந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். இது வந்து கார்நேகி அறிவியல் நிறுவனத்தின் வானியல் அறிஞர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். சூரிய குடும்பத்தில் இதற்கு முன்னாடி வந்து 83 நிலாக்களுடன் சனி கிரகம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இந்த 12 புதிய நிலாக்களை கண்டுபிடிச்சதுனால 92 அப்படிங்கிறது அந்த பொசிஷனுக்கு வந்து வியாழன் கிரகம் வந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முன்னாடி முதலிடத்தில் இருந்த சனி கிரகம் அப்படிங்கிறது 83 நிலாக்களுடன் இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது. அடுத்து, எந்த ஆண்டுக்குள் தொழிநோய் இல்லாத இந்தியா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2027. தொழுநோய் இல்லாத தமிழகம் இலக்கு அப்படிங்கிறது 2025 வந்து இது பண்ணியிருக்கு. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம். இது தமிழ்நாடோட இலக்கு 2025. இந்தியாவோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2027 தொழுநோய் இல்லாத இதை உருவாக்குறதுக்கு. தமிழகத்தோட நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியா. அடுத்தது, இப்போ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. தற்போது எந்த நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் சிரியா. எந்த நாட்டின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி சாலை எங்கு திறக்கப்பட்டது? நாட்டின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி சாலை எங்கு திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள துமஹுரு அப்படிங்கிறது மாவட்டத்தில் வந்து இந்த மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி சாலை வந்து திறக்கப்பட்டது. இதோட நோக்கம் வந்து எளிய மக்களும் ஹெலிகாப்டரில் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய ஹெலிகாப்டரை வந்து உற்பத்தி செய்வதற்காண்டி வந்து இதை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, இதை உருவாக்கிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். ஓகேவா, இதை வந்து HAL அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அடுத்தது, புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து கல்லூரி பட்டபிராம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி வச்சுருக்காரு. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. இதில் நமக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து என்னது, திருவள்ளூர் மாவட்டம். ஸோ ஆன்சர் வந்து திருவள்ளூர் மாவட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் வந்து செப்டம்பர் 5, 2022 வந்து சென்னையில் வந்து முதன் முதல்ல வந்து தொடங்கப்படுகிறது. இது அரசு பள்ளிகளில் 6 to 12 வரைக்கும் பயின்று உயர்கல்வி இப்போ அவங்கள காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்ட்டு கொடுப்பதற்காக இது வந்து கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கு தான், மாணவிகளுக்காக கொண்டு வந்தது. இதன் மூலம் 1,04,347 மாணவிகள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த திட்டத்தால் வந்து பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது 27% அதிகரித்திருக்குது அப்படின்ட்டு முதல்வர் வந்து தகவல் வந்து அளித்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்ட டேட் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 5, 2022 சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து திருவள்ளூரில் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமி அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. தற்போது புகழ்பெற்ற கிராமி விருது வென்ற இந்தியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கி கேஜ். இவர் வந்து 3 கிராமி விருதுகளை வென்ற ஒரே இந்தியன் வந்து இவர் தான். துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்கும் இந்தியாவின் உதவியின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தோஸ்த். SSLV D2 என்ற ஏவுகணையை விண்ணில் அனுப்பிய நாடு இந்தியா தான் வந்து அனுப்புனாங்க. எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்புனாங்க. ஸ்ரீஹரிகோட்டா அமைந்துள்ள இடம் வந்து ஆந்திர பிரதேசம். இல்லை, PSLV-னா என்ன, GSLV-னா என்ன, SSLV-னா என்னென்னு பார்ப்போம். PSLV அப்படிங்கிறது 1,750 kg வரையுள்ள எடை கொண்டு செயற்கை கோள்களை வந்து தாங்கிச் செல்லும். இந்த வெயிட்டுக்குள்ளே இருந்த 1,750 kg இருந்தால் அடுத்தது GSLV அப்படிங்கிறது 4,000 கிலோ
எடை வரையுள்ள எடை கொண்ட செயற்கைக்கோள்களை தாங்கி செல்லும். ஜிஎஸ்எல்விங்கிறது 500 கிராம் சின்ன ஸ்மால் சேட்டலைட் எல்லாம் வந்து கொண்டு போவோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியுமா? இப்போ ராக்கெட் இருக்கா? ராக்கெட் வந்து இப்படி தானே இருக்கும். ஓகே ஓகே, ராக்கெட் வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் அப்படிங்கிறது வந்து செயற்கைக்கோள்களை கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி தான். இதில் வந்து எங்கேயாவது செயற்கைக்கோளை ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. செயற்கைக்கோள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன், சேட்டிலைட். இந்த சேட்டிலைட்டு தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த ராக்கெட் அப்படிங்கிறது இந்த சேட்டிலைட்டு கொண்டு போவதற்கான ஒரு கருவி. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு தெரியாது, ராக்கெட்னாலும் செயற்கைக்கோள்னாலும் ஒன்று நினைப்பீங்க, ரெண்டும் வேறு வேறு. அடுத்தது இதோட பயன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இப்போ இதில் அனுப்புகிறாங்கல்ல இந்த சேட்டிலைட் வந்து எதற்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புவியை கண்காணிப்பதற்கு. புவியை கண்காணிப்பதுனா என்ன, எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும், என்னென்ன பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி கூறுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆதிசேட் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவின் ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிறது அமைப்பு மூலம் வந்து உருவாக்கப்பட்டது. 750 பள்ளி மாணவிகளால் வந்து இது வடிவமைக்கப்பட்டது, அவ்வளோதான். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எங்கு லித்தியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ஜம்மு காஷ்மீரில். இந்தியாவோட முதல் ஃபார்முலா இ கார் பந்தயம் எங்கு நடைபெற்றது, ஹைதராபாத். 14வது ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சி வந்து பெங்களூரில் வந்து நடைபெற்றது. சமீபத்தில் வந்து எங்கு எத்தனை 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர். எத்தனால் பெட்ரோலோட நன்மைகள் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும், இருசக்கர வாகனங்களில் கார்பன் வெளியேற்றத்தை வந்து 50% வரை குறையும், 4 சக்கரங்கள் வாகனத்தில் வந்து 30% வரைக்கு குறையும். அடுத்தது, தமிழ்நாடு மின் வாகன கொள்கை 2023 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கையை வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மின்வாகன நகரங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்கிறேன். எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி போன்ற இந்த 6 நகரங்களையும் மின் வாகன நகரங்களாக மாற்றும் அப்படின்ட்டு தமிழ்நாடு மின் வாகன கொள்கையில் வந்து சொல்கிறாங்க. மேலும் சாலை வரி விலக்கு, பதிவு கட்டணம், அனுமதி கட்டணம், தள்ளுபடி இதெல்லாம் வந்து 2025 டிசம்பர் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டம்லாம் வந்து ஒரு 2030 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சாலை வரி விலக்கு, பதிவு கட்டணம், அனுமதி கட்டணம், தள்ளுபடி இதெல்லாம் வந்து 2030 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும். ஏன்னா இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் க்ரோ அப்படிங்கிறது இன்னும் ஒரு 7 வருஷம் வந்து எடுத்துக்கணும். ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்தியாவில் வந்து இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கக்கூடியது டாடா மோட்டார் வந்து இருக்கிறாங்க. டார்காஷ் என்ற கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது, அமெரிக்கா. இது வந்து ஒரு தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சி வகையாகும். 12வது சிந்தியில் ஹிந்தி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜி தீவில் உள்ள நாடி சொல்லலாம் அல்லது நாடியா நகரில் நடைபெற்றது. இந்தியாவின் முதல் டபுள் டக்கர் மின்சார பேருந்து வந்து மும்பையில் வந்து தொடங்கப்பட்டது. ஜல்ஜன் அபியான் திட்டம் மூலம் இந்தியாவில் எத்தனை நீர்நிலையங்கள் புனரமைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 5000. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகமும் பிரம்மகுமாரிகள் அமைப்பும் ரெண்டு சேர்ந்து தான் வந்து இந்த பணியை வந்து மேற்கொள்கிறாங்க. 10,000 நிகழ்ச்சிகள் நடத்தி 10 கோடி மக்களிடையே வந்து மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கொள்கையில் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக MBBS இடங்கள் உள்ள மாநிலம் எது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. தர்மா கார்டியன் எனும் கூட்டு பயிற்சி இது எந்த நாட்டுடன் நடத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான். யூனிசெஃப் தர்மா கார்டியன் அப்படி இதுவும் ஒரு கூட்டு பயிற்சி. அந்த இராணுவ கூட்டு பயிற்சி இருக்குல்லங்க, இது நிறைய வந்து இருக்கும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, யூனிசெஃபோட இந்திய தேசிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் குரானா. இந்தியாவின் முதல் ஹைபிரிட் சவுண்ட் ராக்கெட் எங்கிருந்து ஏவப்பட்டதுன்னா, மாம்பல்லபுரம். இதை பற்றியான எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்ப்போம். இந்த திட்டத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம் செயற்கைக்கோள் திட்டம் 2023 தான் இந்த திட்டத்தோட பெயர். இந்தியா முழுவதும் உள்ள 5000 மாணவர்களின் முயற்சியால் வந்து இது உருவாக்கப்பட்டது. இதில் வந்து 150 செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணிற்கு சென்றது. இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடப்பொருள், திரவப்பொருள், எரிவாயு அப்படின்ட்டு இந்த மூணுமே இருக்கும். இதில் ஏதாவது ரெண்டு இதை ஏதேனும் இருவகையை ஒருங்கிணைத்து வந்து வடிவமைக்கப்பட்டது, ஏதாவது ரெண்டு யூஸ் பண்ணி அந்த ராக்கெட் வந்து செயல்படும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இதை சொல்கிறாங்க.
இந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட் வந்து கடலில் வந்து விழுந்துடும். ஓகேவா? செயற்கைக்கோள் அதோட வேலையை முடித்த பிறகு கடலில் விழும், ராக்கெட் வந்து அந்த செயற்கைக்கோளை அனுப்பின பிறகு கடலில் விழுந்துடும். இந்த ரெண்டையும் எடுத்து மறுசுழற்சி செய்து மீண்டும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யுனெஸ்கோவின் 2023 சர்வதேச தாய்மொழி விருது தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகுமார் மிஸ்ரா. இவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 21 வந்து கடைபிடிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் விருது வழங்கும் விழா வந்து நடைபெறுகிறது. ஸோ இவருக்கான யுனெஸ்கோ இந்த விருது இருக்குல்ல, இது வந்து வங்கதேசத்தில் வந்து வழங்குறாங்க. தமிழ் கனவு பரப்புரை திட்டம் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் சிறந்த சொற்பொழிவாளர்களை கொண்டு மாபெரும் தமிழ் கனவு என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு விடுகிறது. தமிழகம் முழுவதும் 100 கல்லூரிகளில் வந்து நடைபெறும். இதோடைய தலைப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மரபும் நாகரிகமும், சமூக நீதி, பெண்கள் மேம்பாடு உள்ளிட்டவை வந்து இதில் இருக்குது. அடுத்தது 5 நாட்களில் வந்து காவல்துறை சரிபார்ப்பு பணிகளை முடிக்கும் வகையில் வந்து எம் பாஸ்போர்ட் போலீஸ் ஆப் அப்படின்ட்டு ஒன்று ஒரு புதிய ஆப்பை வந்து உருவாக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இவர் வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. நிதி ஆயோக் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2015 தொடங்கப்பட்டது. இதோட தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர் வந்து சுமன் பேரி, தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து திட்டக்குழு பிளானிங் கமிஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுலேயும் வந்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அதற்கு மாற்றாக அந்த பிளானிங் கமிஷன் அந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு மாற்றாக வந்து கொண்டு வரப்பட்டே தான் வந்து என்னது நிதி ஆயோக். அடுத்தது டஸ்ட் லிங்க் அப்படிங்கிறது எனும் இதுவும் ஒரு இராணுவ பயிற்சி தான். டஸ்ட் லிங்க் அப்படின்ட்டு இராணுவ பயிற்சி இந்தியா எந்த நாட்டு கூட மேற்கொள்கிறதுனா உஸ்பெஸ்கிஸ்தான் கூட மேற்கொள்கிறது. சன்செத் ரத்னா என்பது யாருக்கு வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. இந்த ஆண்டு வந்து 13 பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டுறவங்களுக்கு வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 13 பேருக்கு வழங்க 5 ராஜ்யசபா உறுப்பினர்கள், 8 லோக்சபா உறுப்பினர்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து TK ரங்கராஜன் அப்படிங்கிறவருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. வட்டார மொழியில் வந்து தீர்ப்பு வழங்கிய இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம். இந்தியாவின் முதல் வேளாண்மை செயற்கை நுண்ணறிவு தகவல் தளம் வந்து எதுனா ஒடிசாவில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் வந்து நவீன் பட்நாயக். இதோட பேர் வந்து அமாக்ருஷ் ஏஐங்கிறதா இதோடைய பேர். இது வந்து உழவர்களின் கேள்விகளுக்கு வந்து இந்த ஏஐ வந்து பதிலாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் வந்து ஏஐ அப்படின்ட்டு ஷார்ட்டாக வந்து சொல்கிறோம். செயற்கை நுண்ணறிவு எங்கு செயற்கை வைர ஆய்வகம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். தற்போது புவிசார் குறியீடு பெற்றுள்ள இளவம்பாடி முழு கத்திரிக்காய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? வேலூர். இது வந்து காரம் குறைவாகவும் மிளகாய் பொடி அதிகமாகவும் வந்து இருக்கும். இதை இந்த தற்போது வந்து புவிசார் குறியீடுகள் அதிகம் உள்ள மாநிலங்கள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கர்நாடகா இருக்குது 46 இடம், தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது, கேரளா வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷிமோகா விமான நிலையத்தை வந்து பிரதமர் மோடி கர்நாடகாவில் வந்து திறந்து வைத்தார். எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 மரக்கன்று நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இந்த திட்டத்திற்கு மேராரூக் மேரா சந்ததி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த திட்டத்தோட பேர். இதோட நோக்கம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பிறப்பை கொண்டாடவும், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உறவை வலுப்படுத்தவும் வலுப்படுத்தும் விதமாகவும் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. சிக்கிமோட முதல்வர் வந்து யாருன்னு பாருங்க, பிரேம் சிங் தமாங். நாட்டின் மிக நீண்ட விரைவு சாலை எந்த 2 நகரங்களுக்கு இடையே அமைக்கப்படுகிறது? டெல்லி மற்றும் மும்பைக்கு இடையில் அமைக்கப்படுகிறது. இது 1386 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. இந்தியாவில் அதிக காற்றாலை இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை மின்சார உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இஸ்ரோ மற்றும் நாசாவோட கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் வந்து நிசார். இதை பற்றி நம்ம ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். எந்த நாடு ஐநா தலைமையகத்தில் சிறுதானியங்களை கண்காட்சி தொடங்கியுள்ளது?
சிறுதானியங்கள் கண்காட்சியை வந்து இந்தியா தான் வந்து தொடங்கியுள்ளது. இந்தியாவின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள கிராமங்களின் விரிவான மேம்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய திட்டம் ஒளிரும் கிராமங்கள் திட்டம். ஸோ வடக்கு எல்லையில் வந்து நிறைய கிராமத்தில் வந்து லைட்ஸ் இல்லாமல் இருக்கும் போல், அதனால் வந்து ஒளிரும் கிராமங்கள் திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைட்டுன்னு கிடையாது, அந்த சும்மா சொன்ன லைட்டுன்ட்டு, அதோட டெவலப்மெண்ட். ஒளிரும்னா என்ன, டெவலப்மெண்ட். அந்த வடக்கு எல்லையில் அமைந்துள்ள கிராமங்களை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காக இந்த ஒளிரும் கிராமங்கள் திட்டம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு வந்து எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னா 2வது இடம். 2023 நேஷனல் ஜியோக்ராஃபியின் சிறந்த புகைப்படத்துக்கான விருதை வென்றவர் கார்த்திக் சுப்பிரமணியம் வெண்டலை கழுகு படத்திற்காக. ஒரு கழுகு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது ஃபோட்டோ இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காண்டி தான் இவருக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2022 சிறந்த நடிகருக்கான தாதா சாஹிப் பால்கே விருது வந்து ரன்கி கபூருக்கு வந்து வழங்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாஸ்திரம் பாகம் 1 அப்படிங்கிறது படத்தில் ரன்பீர் கபூர் நடிச்சிருப்பார், அதற்காண்டி அவருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வந்து வழங்கப்படுகிறது. சமீபத்தில் சோனியா கொகைனி அப்படிங்கிறவங்க வந்து எந்த உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் உயர்நீதிமன்றம். கரியமில வாயு உமிழ்வதே இல்லாத இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு. ஸோ கார்பனே வெளியிட வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த சிஸ்டத்தை எதுக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ணோம்னா 2070 கார்பன் இல்லாத இந்தியா அப்படிங்கிறதுக்கானுக்க 2070 இந்தியா டார்கெட் வச்சுருக்கு. இன்னும் எவ்வளவு, 50 வருஷம். தேசிய தூய்மை பணியாணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வெங்கடேசன். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக வந்து குஷ்பு வந்து பொறுப்பேற்றாங்க. 16வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெற்றது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 11வது ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டார். நாகாலாந்தோட 21வது ஆளுநராக இலகணேசன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார். அடுத்தது, தனிநபர்கள் இடையிலான எல்லை கடந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை வசதியை இந்தியா தொடங்கியுள்ள முதல் நாடு சிங்கப்பூர். ஓகேவா, இந்த யூபிஐ ஐடி இருக்குல்ல, யூபிஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்து முடிச்சு, இப்போ இதை வந்து ஒரு நாடு டு நாடு, அதாவது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு 2023 பட்டியலில் இந்தியாவின் இடம் 136வது இடத்துல இருக்குது. முதல் இடம் பின்லாந்து, 2வது இடம் டென்மார்க், 3வது இடம் வந்து சுவிட்சர்லாந்து. அதாவது உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடில் ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து, 2வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் வந்து டென்மார்க், 3வது வந்து சுவிட்சர்லாந்து மக்கள்னு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து 136வது இடத்துல இருக்காங்க. உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மக்களில் 136வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக திடக்கழிவுகளில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா, புனே. யூடியூப் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி நீல் மோகன். பார்டு என்ற செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் வந்து கூகுள். ஓப்பன் ஏஐ வந்து மைக்ரோசாஃப்ட்டை கொண்டு வந்தாங்க, அதற்கு காம்படிட் பண்ணுவதற்காக கூகுள் வந்து பார்டு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டனின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பெற்றவர் வந்து மன்மோகன் சிங், அவருடைய பொருளாதாரத்தோடைய அறிவுக்காண்டி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மரபுசார் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு 2047. கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய இடம் வந்து வேலூரில் 1 பிப்ரவரி 2023 தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் முதல் நேஷனல் மெட்ரோ ரயில் நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறது வந்து புதுடெல்லியில் அமையவுள்ளது. கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக அகற்ற தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ள ஆண்டு வந்து 2030. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு டார்கெட் வச்சிருக்கக்கூடிய 2025. குழந்தை தொழிலாளர் வேற, கொத்தடிமை வேற. கொத்தடிமை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி கிட்டி அப்படின்ட்டு அதற்காகவே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை பார்க்கறது தான் கொத்தடிமை. அந்த மாதிரி கான்செப்டில் வரும். குழந்தை தொழிலாளருங்கிறது குழந்தை, ஓகேவா, அப்படின்ட்டு அந்த ஏஜ் டிஃபைன் பண்ணி அந்த ஏஜுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களாம் குழந்தை தொழிலாளர் முறை. என்ன 10-15 வயதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, தேசிய அறிவியல் தினம் 28 வந்து கொண்டாடப்படுகிறது. சர் சி வி ராமன் அவர்களுடைய பிறந்த நாள், அல்லது அவருடைய அவர் வந்து இந்த
நோபல் பரிசு வாங்கினார்ல, வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நாளை வந்து போற்றும் வகையில் வந்து இந்த தேசிய அறிவியல் தினம் வந்து எல்லா வருஷமும் பிப்ரவரி 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதோடைய கருப்பொருள் 2023 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய நல்வாழ்வுக்கான உலகளாவிய அறிவியல் அப்படின்ட்டு இதோட கருப்பொருள். அடுத்த 2023 பட்ஜெட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். பட்ஜெட் அப்படிங்கிறது வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இடம்பெறவில்லை. இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ட்டு தான் இடம்பெற்றிருக்குது சட்டவிதி 112. இந்தியாவோட முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்போ வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகாரியும் ஸ்காட்லாந்தை சேர்ந்த பொருளாதார நிபுணருமான ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் பட்ஜெட்டை அறிவிக்கிறார் 7 ஏப்ரல் 1860. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது 26 நவம்பர் 1947 வந்து நிதி அமைச்சர் ஆர்கே சமூகம் சண்முகம் ஷெட்டி அவர்கள் தான் வந்து தாக்கல் செய்கிறார். அதிக முறை பட்ஜெட் வந்து தாக்குதல் செய்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொராஜி தேசாய் 10 முறை, ப சிதம்பரம் 9 முறை, பிரணாப் முகர்ஜி 8 முறை, யஷ்வந்த் சிங்கா 8 முறை, மன்மோகன் சிங் 6 முறை அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிதி அமைச்சர் எப்படி அவங்க வந்து எப்போவுமே தனியாக தான் இருப்பாங்க. பட்ஜெட் தாக்குதல் செய்த பிரதமர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு 58-59, இந்திரா காந்தி 70-71. அவங்க தான் முதல் பெண், பட்ஜெட் தாக்குதல் செய்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். ராஜீவ்காந்தி 1987-88 இந்த ஆண்டுகள் வந்து பட்ஜெட் வந்து தாக்குதல் வந்து செஞ்சுருக்காங்க. பட்ஜெட் தாக்குதல் தேதி வந்து அதற்கு முன்னாடி ஜனவரி 31 அப்படின்ட்டு ரெண்டு பட்ஜெட்டாக வந்து தாக்குதல் செஞ்சிட்டு இருந்தாங்க. ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 2017ஆம் ஆண்டு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து ஒரே நல்ல பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்தார். அடுத்தது நீண்ட பட்ஜெட் உரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சொற்கள் அடிப்படையில் 1991ஆம் ஆண்டு நிதியமைச்சர் மன்மோகன் சிங் வந்து 18,650 சொற்கள் வந்து கொண்டது. அவர் தான் 18,650 சொற்கள் கொண்டது தான் வந்து நீண்ட பட்ஜெட் உரை சொற்கள் அடிப்படையில். நேர அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, 2020ல் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2 மணி நேரம் 12 நிமிஷம் வந்து விவாசிச்சது தான் வந்து நேர அடிப்படையில் வந்து அதிகமான இது. இந்த வாட்டி வந்து அவங்க சிம்பிளாக தான் வந்து விவாசிச்சாங்க, சீக்கிரம் முடிஞ்சு. முதல் காகிதமில்லா பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி 1, 2021 வந்து கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் பாக்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க பட்ஜெட்டை. ஃபஸ்ட் டைம் வந்து பேப்பர் இல்லாத பட்ஜெட் வந்து 2021 பிப்ரவரி 1 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போவுமே வந்து பட்ஜெட் தாக்குதல் செய்வதற்கு முந்தின நாள் நினைக்க, அந்த முந்தின நாள் வந்து அல்வா வந்து கிண்டுவாங்க, அல்வா கிண்டி அதை வந்து அல்வா பூஜை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ரகசியம் காப்பதற்கான பணிகளே அந்நிகழ்ச்சியாகியே ஆரம்பமாக அமையும். முந்தின நாள் கிடையாதுன்னு நினைக்கேன். ஸோ அது அல்வா பூஜை அப்படிங்கிற முக்கியமானது. அடுத்து பட்ஜெட் 2023-24 செலவு 45 லட்சம் கோடி செலவு தேவைப்படு செலவு இருக்குது. வரவு வந்து 27.2 லட்சம் கோடி தான் வரவு இருக்குது. அப்போ ஒரு 18 லட்சம் கோடி இடிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கடந்த வாங்குவாங்க. 7 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நிதித்துறை, கடைக்கோடி மக்களையும் சென்றடைதல், கட்டமைப்பு முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, பசுமை வளர்ச்சி, திறன் மேம்பாடு, இளைஞர் சக்தி அப்படின்ட்டு இந்த 6 இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தான் வந்து இந்த பட்ஜெட். அடுத்த துறை வாரியாக வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸ்டாப் பண்ணி இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த 1 ரூபா வருதுன்னா வரவு, அதில் எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது 1 ரூபா வருதுன்னா 20 பைசா வந்து கடன்களுக்கான வட்டி செலுத்துகிறாங்க, 18 பைசா வந்து வரி வசூலில் மாநிலங்களுக்கான பங்கு கொடுக்குறாங்க, 17 பைசா மத்திய அரசு திட்டங்களுக்கு கொடுக்குறாங்க, மத்திய அரசு நிதியுடன் கூட மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு வந்து 9 அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதிலெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, இது உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி புதிய புரிவதற்காக. புதிய வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் கிடையாது, இதை பற்றி நிறைய இருக்கும், நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, 7 வருமான வரி அப்படிங்கிறது, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது 7 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் வந்து கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடிப்படை வரி விதிப்பு அப்படிங்கிறது 3 லட்சம், ஆனால் 7 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டாம். அதே மாதிரி 7 லட்சத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய
அந்த இது இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து இதை கிளைம் பண்ணி கழிக்கலாம் ஏடிசி படி. அந்த ஏடிசியெலாம் வந்து இந்த 7 லட்சத்துக்கு கிளைம் பண்ணிங்கன்னா செல்லுபடி ஆகாது, அதை வந்து நீங்கள் இதிலே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேணால் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷங்கிட்ட அது பார்த்துக்கோங்க. புதிய வரி விதிப்பு முறை, ஓகே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதை தான் இங்கே பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மகளிருக்கான புதிய சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது 2 ஆண்டு நிரந்தர வைப்புக்கு 7.5% அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட பேர் மகிளா சம்மான் சேமிப்பு பத்திரம். அதிகபட்சமாக 2 லட்சம் வர வரைக்கும் வைப்பு தொகை டெபாசிட் வந்து பண்ணியிருக்கலாம். 2 ஆண்டுகளில் வந்து இது முடிஞ்சிடும். 2025 மார்ச் மாதம் வரைக்கும் 2 ஆண்டுகளாவது அது வரைக்கும் இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து பயனடைய முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தீனதயாள் அந்தியோதி யோஜனா அப்படிங்கிறது தேசிய கிராமப்புற மக்கள் மேம்பாடு திட்டத்தில் வந்து 81 லட்சம் மக்கள் மகளிர் வந்து சுய உதவி குழுவில் உருவாக்கப்படுகின்றனர். அடுத்தது பிரதமர் கிஷான் சம்மாதி நிதி திட்டத்தில் வந்து சிறு விவசாயிகளுக்கு வந்து 2.25 லட்சம் கோடி வந்து நிதியுதவி வழங்கியிருக்காங்க. இதில் 3 கோடி பேர் வந்து பெண் விவசாயிகள் வந்து ஆவார்கள். அவர்கள் 54,000 கோடி வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தோடைய உச்ச வரம்பை வந்து 2 மடங்கு ஆகியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து இனி 30 லட்சம் வரை நிரந்தர வைப்பில் வைத்து கொள்ள முடியும். முன்னால 15 லட்சம் இருந்துச்சு, அதை இப்போ 30 லட்சமாக மாற்றிருக்காங்க. 30 லட்சம் வந்து நீங்கள் உங்களுடைய இதுக்கு வச்சுக்கலாம், செலவுக்கு வந்து வச்சுக்கலாம், என்ன டெபாசிட் போட்டு கூட வச்சுக்கலாம். அஞ்சலக நிரந்தர வைப்பில் பணத்தை வைத்து மாதந்தோறும் வட்டி, ஓகே அஞ்சலகத்தில் வந்து பணத்தை போட்டு மாதந்தோறும் வட்டி வரும்ல, அதை வந்து 4.5 லட்சத்துலேருந்து 9 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாயின் அக்கௌண்ட் இருக்கும்ல, 2 நபர்கள் உள்ள இணைப்பு கணக்கில் ஜாயின் அக்கௌண்ட்டில் வந்து 15 லட்சம் வரைக்கும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது மருந்து உற்பத்தி துறை மேம்பாடுக்காக 1,250 கோடி, அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டத்திற்கு வந்து 70,000 கோடி, ஏகலைவ மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு வந்து 6,000 கோடி, இது ஒரு 80,000 கோடி வந்து பிரதான ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு 5,000 கோடி மின்சாகர வாகன அந்த இதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கொடுக்குறாங்க. வடகிழக்கு சிறப்பு உள்கட்டமைப்புக்கு வந்து ஒரு 2,000 கோடி கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் இது தான் இல்லை, மத்திய அரசால் மாநிலங்களுக்கு அடிக்கப்படும் 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் வந்து மேலும் 1 வருஷம் கூட்டியிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 3.3%, உள்கட்டமைப்பு மேம்பாடுக்காக செலவிடப்படும் 10 லட்சம் கோடி. அமிர்த காலம் அப்படிங்கிறது அடுத்த 25 ஆண்டுகளுக்கான நாட்டின் வளர்ச்சி பாதைகளை திட்டமிட வள்ளுவர்கள் அடங்கிய குழு பேர் தான் எனது அமிர்த கால். பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கட்டமைப்பு திட்டமிடல் குழு என்பிஜி அனைத்து தளவாடங்கள் மற்றும் இணைப்பு உள்ள அமைப்பு திட்டங்களில் வந்து சுமார் 500 கோடி மதிப்பீட்டில் முதலீடு செய்கிறது. வேளாண் கடன் இலக்கு வந்து 20 லட்சம் கோடி, முந்தைய ஆண்டை விட 10% வந்து அதிகரித்து கொடுக்குறாங்க. வேளாண் கடன் வந்து 20 லட்சம் கோடி கொடுக்குறாங்க, கடன் தான் ஃப்ரீயாக கிடையாது. இயற்கை விவசாய முறை, 1 கோடி விவசாயிகள் பின்பற்றும் வகையில் 10,000 பயோ மையங்கள் அமைக்கப்படுகிறது. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சமநிலையுடன் பயன்படுத்த சுத்தமான செடி தற்சாபு திட்டம் செயல்படுத்தப்படும், 2,200 கோடி. கிராமங்களில் உள்ள இளம் வேளாண் தொழில் முனைவோருக்காக ஆண்டர்பிரினருக்காக விவசாய விரைவு நிதி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு கூடுதலாக 80,000 கோடியை வந்து இருக்காங்க. இது ஆவாஸ் யோஜனா திட்டம். நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, ஆண்டுதோறும் நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாடு நடக்குது, இதுக்காக 10,000 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு 15 கோடியை வந்து மத்திய அரசு வந்து கடன் மூலம் வந்து திரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையானது 3 ஆண்டுகளில் 4.5% குறைக்கப்படும். 22-23 வந்து 6.4 இருந்துச்சு, இப்போ 5.9 இருக்கு.
இருபத்தி மூணு 24 3.5 வந்து குறைப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிபி முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 157 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்னணு நீதிமன்றங்கள் வந்து 7,000 கோடியில் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. 2047 வந்து மரபணுசார் இரத்த சோகை நோய் வந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2-3 நிறை நகரங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சிறப்பு நிதி வந்து ஒதுக்கிடப்பட்டுள்ளது. 5G தொழில்நுட்பத்தை அடிப்படையிலான செயலி வந்து உருவாக்குவதற்கு 100 இன்ஸ்டிடியூஷனை வந்து தொடங்கியிருக்காங்க, 100 ஆய்வகங்கள். இந்தியாவை வந்து சிறு தானியங்களின் உலகளாவிய மையமாக உருவாக்க திட்டம். அதனால தான் வந்து ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தானியங்கள் வந்து விற்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறைக்கு 20,00,000 கோடி வந்து வேளாண் கடன் இலக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளது. 63,000 தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள், 2,500 கோடியில் வந்து செலவில் வந்து கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து உற்பத்தி துறையில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த புதிய திட்டம். மூலதன முதலீடுகளுக்கு 10,00,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களோட மேம்பாட்டுத்திற்காக ஒரு 15,000 கோடி திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. பாரஷி திட்டம் அப்படிங்கிறது 100,000 அதிகமான பழங்கால கல்வெட்டுக்களோடைய டிஜிட்டல் மையத்தை வந்து உருவாக்குகிறது. தேசிய டிஜிட்டல் நூலகம் உருவாக்க வேண்டும். நகர்ப்புற பகுதிகளில் வந்து கழிவு நீர் தொட்டிகளை தூய்மைப்படுத்த இயந்திர பயன்பாடு. 2030 வந்து ஆண்டுதோறும் 50,00,000 மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்ய வந்து திட்டம் இருக்கு. ஏன்னா இது வந்து கிரீன் எனர்ஜியை நோக்குவதற்காக. ஓகேவா, கிரீன் எனர்ஜி கான்செப்டில் பசுமை ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜனுங்கிறான் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து இந்த இப்படியே இப்போ கோலையே வச்சு நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. வாட்டர் பிளான்ட் வந்து ரொம்ப அதிக செலவாகும். அதனால் வந்து ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வராங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை தயாரிப்பதற்கு பிஎம் பிரணாம் திட்டம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கோப்ரான் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. கடலோர பகுதிகளில் மாங்குரோவ் காடுகளை உருவாக்குவதற்காக மிஸ்டி திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்க 50 சுற்றுலா தலங்கள் வந்து மேம்பாடு செய்யவும், எல்லையோர கிராமங்களில் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் திட்டம் வழங்கப்படுகிறது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 9,000 கோடி தொகுப்பு நிதி வந்து வழங்கப்படுகிறது. 3,00,000 பழங்குடி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 7,740 ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு 38,800 ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. 39,000 பேர் கிட்டத்தட்ட. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சிக்கு பிரதமரின் கௌசல் விகாஸ் திட்டம் 4.0 வந்து தொடங்கப்பட்டுள்ளது. சர்வதேச வாய்ப்புகளுக்காக இளைஞர்களின் திறனை மேம்படுத்த பல மாநிலங்களில் 30 ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் மையங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. மீனவர்கள் தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு 1,000 கோடி செலவு பண்ணுறாங்க. திட்டத்து பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய சம்தா திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு புதிய துணை திட்டமாக தொடங்குறாங்க. நுண்ணீர் பாசனம் மற்றும் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக ஒரு 5,300 கோடி அப்பர் பிரத்ரா திட்டத்துக்கு வந்து வழங்கப்படுகிறது. இந்த 2023-24 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் வாசியதான் வந்து என்னது மிக குறைவான உரை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 5வது முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இவங்க வந்து 6வது நிதியமைச்சர். 1:26 இந்த பட்ஜெட்டை வந்து சீக்கிரமாக வந்து வாசித்து முடிச்சுட்டாங்க. இந்தியா 2022 5வது பெரிய நாடாக வந்து உள்ளது. தனிநபரில் வந்து 2 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. தனிநபரோட வருமானம் வந்து 2 லேக்ஸ் கிட்ட 1.97 லேக்ஸ் வந்து இருக்குதான். இந்தியா வந்து 5வது பெரிய நாடுகள் பொருளாதாரத்தில். ஓகேவா, பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்தியா வந்து 5வது பெரிய நாடு. இங்கிலாந்து வந்து இப்போ வந்து பீட் பண்ணிச்சு. தனிநபர் பொருளாதாரம் வந்து அதிகரிச்சிருக்கு, 2 மடங்கு ஆயிருக்கு, 1.97 லேக்ஸ் ஆயிருக்கு. வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓ, ஓகேவா, இபிஎஃப் மங்கல பிஎஃப் காசு இபிஎஃப்ஓ உள்ள
உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரு மடங்கு மேல் அதிகரித்து 27 கோடியாக உயர்ந்துள்ளது. ஸோ 27 கவர்மெண்ட் சவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள். இல்லை, நிறைய பேர் கொடுப்பாங்க இபிஎஃப்ஓ, ஓகேவா? கவர்மெண்ட் கிடையாது, எல்லாரும் கொடுப்பாங்க. இதே என்பிஎஸ்னு ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். யாராட்டு வேணால் பாருங்கள். 2022 ஆண்டு யூபிஐ வழியாக 7400 கோடி டிஜிட்டல் பணம் செலுத்துவதில் மூலம் ரூபாய் 126,00,000 கோடி பண பரிவர்த்தனை நடந்துள்ளது. 7400 கோடி டிஜிட்டல் பணம் இது செலுத்துறதுக்கு 126,00,000 கோடி பணம் வருது. 126,00,000 டைம்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்களாம் இந்த 7400 கோடி அனுப்புவதற்கு. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 117 கோடி வீடுகளில் கழிவறைகள் வந்து அமைக்கப்படும். உஜ்வால திட்டத்தின் கீழ் 9.5 கோடி சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வந்து இணைப்பு வந்து வழங்கப்படும். எந்தெந்த திட்டம் எந்தெந்த இது இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உஜ்வால திட்டம்னா என்னது? சமையல் கேஸ் வழங்கக்கூடியது. பிரதமரின் ஜன் தன் வங்கி கணக்குகள் வந்து 47.8 கோடி பேர் இருக்காங்க. பிரதமரின் சுரக்ஷ் பீமா மற்றும் பிரதமரின் ஜீவன் ஜோதி திட்டத்திற்கையில் வந்து 44.6 கோடி பேருக்கு வந்து காப்பீடு வந்து வழங்கப்படுகிறது. 102 கோடி பேருக்கு 220 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டுள்ளது. பிரதமரின் கிசான் சம்தி நிதி அப்படிங்கிறது வந்து திட்டத்தின் கீழ் 11.4 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 2.2 லட்சம் கோடி வந்து செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க, நிறைய முக்கியமானதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.